ஹை கைஸ் நான் உங்கள் ஃப்ரீ கேஸ் கமிங் ஃப்ரான்ஸ் நம்ம பேர் பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ரூபா பார்த்துட்டு நீங்கள் அப்படி நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ணி வெல்பட்டனால் பட்டு வச்சுங்க சப் தான் விடியாப்போம் நோட்டிகேஷன் இருப்போம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரம் பிரீமியம் பாஸ் ஃப்ரீயாக எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்கும்போது நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிய ஒரு கைஸ் ஓகே பார்க்கலாம் கைஸ் அதுக்கப்புறம் லெஜெண்டி டைகர் வெறித்தனமாக வேறு லெவலில் கொடுப்பாங்க அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அப்புறம் அன்லிமிட் காயின்ஸ் அன்லிமிட் டைமண்ட்ஸு ஏகப்பட்டது இதில் இருக்குது நீங்கள் ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஓகே கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பாஸ் போன சீசன் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த சீசன் அடுத்த சீசன் வந்து நமக்கு ஃப்ரீயாக எப்படி எடுக்கிறது அப்படின்றத கொஞ்சம் அப்படியே இது பண்ணி ஸ்டார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கண்டிப்பாக புரியும் புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் கைஸ் ஓகே கைஸ் புரியாதவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீமியம் பாஸ் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரீ வந்து அந்த அளவுக்கு ஒர்த்து இருக்காது ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவா ஒர்த்தா இல்லை முந்நூறுரூவா ஒர்த்தா அப்படின்னு நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க முந்நூறுரூவா போடுங்க ஆறுநூறுவா போட்டிங்க அப்படின்னா ஒரு முப்பது பாயிண்ட்ஸு அதிகமாக தருவாங்க அதுதான் அது பண் அது வந்து அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குமோ அப்படின்றது எனக்கு தெரில ஓகேங்க கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெஜெண்டரி ஸ்டைகர் எடுக்கலாம் அப்படின்ட்டு மாஸ்டர் கெஸ்ட்டு பாக்ஸு அதுக்கப்புறம் எல்லாமே ஓப்பன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம் தராங்களா தரமாட்டாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் கைஸ் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நமக்கு வந்து ஓப்பன் பண்ணும்போது ஒன்றுமே தரமாட்டாங்க அதே நம்ம பிரீமியம் போட்டோம் அப்படின்னா காயின்ஸ் ஓரளவுக்கு அன்லிமிட்டடாக வருது டைமண்ட்ஸும் ஓரளவுக்கு வருது அதுக்கப்புறமேட்டுக்கு ரெண்டு கோல்டன் சார்ட் தராங்க ரெண்டு கோல்டன் சார்ட்டும் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொன்றும் அடிங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து மூவாயிரம் டைமண்ட்ஸ் பக்கம் வரும் ஓகே வாங்க ஒன்று ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அடுத்தது வந்து ஃப்ரீயாக ப்ரீமியம் எடுக்கிறது எப்படி அப்படின்றத சொல்கிறேங்க இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன்றாந்தேதி அஞ்சரைக்கு வந்து ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகும்போது நம்ம வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த சீசன் நீங்கள் ப்ரீமியம் போட்டிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சீசன் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சீசன் ஆரம்பிச்சிருச்சு அப்போ இந்த சீசன் வந்து ப்ரீமியம் போடுங்க போடுறவங்களுக்கு எல்லாம் நெக்ஸ்ட்டு சீசன் வந்து ஒன்றாந்தேதி தேதி வந்து நீங்கள் அஞ்சு இருபத்தஞ்சுக்கு ப்ளே இருந்தீங்க அப்படின்னா ஒன் மேட்ச் வின் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து அது ஃப்ரீயாகவே ஓப்பன் ஆயிடும் நான் வந்து அதை லைவாகவே உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன் கைஸ் எப்படி அப்படின்ட்டு நிறையா பேர் ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க எடுத்தவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் எடுக்காதவங்களுக்கு இந்த தாட்டி வாய்ப்பு இருந்ததுன்னா ப்ரீமியம் போடுங்க நெக்ஸ்ட் தாட்டி வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அது எப்படின்ட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் கைஸ் பண்ண வீங்க வீடியோ அன்றைக்கி வந்து மேடம் ரெகுலராக போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ஆட்டோ ப்ளே நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆட்டோ ப்ளே அதுக்கப்புறம் இப்போ சோட்டோ பாக்ஸ் அப்படின்ற ஒன்று வந்தது புதுசு புதுசாக வருது வந்தது எல்லாமே அமௌண்டு கட்டி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சொன்னார் ஆட்டோ ப்ளே வந்து சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை பேத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணி தரீங்களோ உங்களுக்கு நான் போட்டு தரேன் அப்படின்ட்டு ஓகே நம்ம என்னன்னு பார்ப்போங்க அதையும் பற்றி அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணி பேசிக்கலாம் ஓகே நம்ம வந்து நம்ம இதை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஒன்றும் ஓப்பன் பண்ணும்போது வெறித்தனமாக வேறு லெவலில் தான் இருந்தது சரி நம்ம இன்றைக்கி எப்படியாவது லெஜெண்டரி டைகர் எடுத்துரணும் அப்படின்னே அவதார் வந்து ஓரளவுக்கு ஒர்த்துன்னு தான் சொல்லலாம் ஆனால் ரொம்ப ஒர்த்தெல்லாம் கிடையாது ரெண்டு கொடுக்குறாங்க எதுக்குன்னே தெரில ஒன்றே போதும் அவங்க ரெண்டு கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல வேறு ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா புரோஜனமாக இருந்திருக்கும் ஓகே சில்வர் பக்ஸ் இதெல்லாம் சொல்லவே வேண்டாம் கைஸ் வேஸ்ட்டு ஆ இங்கே பாருங்கள் நாலாயிரம் காயின்ஸ் வந்து ஓரளவுக்கு தான் உங்களுக்கு வரும் மூவாயிரவா கட்டினாலும் சரி சி மூவாயிரம் டைம் சாரி முந்நூறு கட்டினாலும் சரி அறநூறு கட்டினாலும் சரி உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து ஓரளவுக்கு தான் கைஸ் தராங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ரெண்டு கோல்டன் சட் தராங்க அதை நீங்கள் கரெக்டாக அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு டைமண்ட்ஸ் வந்துடும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது யாரும் கோச்சுக்காதீங்க ஓகே கிளம்பிட்டாங்க அவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்க இங்கே பாருங்க அப்படியே போயிட்டே தான் இருக்குது வேறு லெவலில் ஆனால் அவங்க அடுத்து மாஸ்டர் கெஸ்ட் பாக்ஸ் வருது அதில் என்ன தரப்போகிறாங்க அப்படின்ட்டு நான் அவளோட தான் இருக்கேன் நீங்களும் அவளோட தான் இருப்பீங்க அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஓகே பார்க்கலாம் கைஸ் என்ன தராங்க அப்படின்ட்டு ஏதாவது ஒரு அளவுக்கு புரோஜனமாக கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ண போகிறோம் என்ன கிடைக்க போகுது அப்படின்ட்டு பார்க்கலாம் கைஸ் இங்கே பாருங்கள் ஐம்பதாயிரம் காயின்ஸ் எதுக்குது நூற்றி ஏழு டைமண்ட்ஸ் இதில் எதுக்கு இங்கே பாருங்கள் அடுத்தடுத்து ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு லெஜண்டி ஸ்டைகர் கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பார்ப்போம் தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் புதுசாக ஓப்பன் ஆகுது ஆல்ரெடி பத்து பாஞ்சு ஓப்பனில் தான் இருக்குது ஆல்ரெடி ரெண்டு மூணு பாயிண்ட்டு கொடுத்தா அதெல்லாம் ஓப்பன் ஆகும் ஆனால் அதெல்லாம் தரமாட்டாங்க இங்கே பாருங்கள் எமோஜி ஓரளவுக்கு பரவாயில்ல இது எப்படி இருக்குது அப்படின்னா விளையாடாமல் கொஞ்சம் டைம் ஓட்டுறவங்களுக்கு மேட்ச்சை விளையாடுங்க அப்படிங்கிற சொல்கிற மாதிரி இருக்குது பரவாயில்ல சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம் அடுத்த மாஸ்டர் அடுத்த இதில் நமக்கு லெஜெண்ட் ஸ்டைகர் கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆழ்வளோட தான் இருக்கேன் நான் உங்களுக்கு லக்கி சட்டை வந்து தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன் அது வேறு லெவலில் வெறுக்கனமாகவே இருக்கும் அதுவும் இல்லாமல் அதை வந்து விபிஎன் கனெக்ட் பண்ணி எப்படி டைமண்ட்ஸை வந்து ரிட்டன் அந்தது நீங்கள் தப்பாக அடித்தாலும் ரிட்டன் அடிக்கிற மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி போய் செக் பண்ணி பார்க்குறேன்னா பாருங்கள் இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கு கொடுங்க வீடியோ கண்டிப்பாக போடுறேன் கைஸ் ஓகே இங்கே பாருங்கள் ஃப்ரீ 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 வேஸ்ட் இந்த அளவுக்கு இல்லை பரவாயில்ல அமௌண்ட் பே பண்ண முடியாமல் நிறையா பேர் இருக்காங்க அவங்களாம் ஃப்ரீயாக எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஃப்ரீயாக நமக்கு வந்து பிரீமியம் பஸ்ஸு ஒருத்தருக்கோ ரெண்டு பேர்த்துக்கோ ஒரு மாதத்துக்காவது தரணும் அப்படின்றது ஆசை தான் ஆனால் அது எப்படி போடுறது அப்படின்னு தெரில ஆனால் ஏகப்பட்ட பேர் கேட்குறாங்க அதான் பார்க்கலாம் இங்கே பாருங்க ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு லெஜெண்ட்ரி ஸ்டைகர் சொன்ன மாதிரியே கிடச்சிருச்சு பரவாயில்ல சந்தோஷமாக இருக்குது ஆனால் அந்தளவுக்கு இல்லை இங்கேஸ் என்ன நம்ம பரவாயில்ல ஒரு லெஜெண்டரியாவது கொடுத்தாங்களே அப்படின்ட்டு இன்னும் ரெண்டு மாஸ்டர் கெஸ்ட் பாக்ஸ் இருக்குது ரெண்டுலேயும் ரெண்டு லெஜண்டரி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் வாங்க கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்ட்டு ஆனால் அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தாறு தான் வந்திருக்கோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே பொறுமையாக வெயிட் பண்ணுவோம் இவருங்க சில்வர் பக்ஸ்லாம் எதுக்குன்னே தெரில கைஷ் எதுக்கு தராங்க அப்படின்னு இந்த இடத்துல வந்து அமௌண்ட் கட்டி வாங்குகிறோம் அது வேறு எங்கேயாவது வேறு என்னமோ அது கொடுத்தா கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஓகே இப்போ தான் பத்து டைமண்ட் ஃப்ரீயில் வந்துருக்குது பதினஞ்சாயிரம் காயின்ஸு இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது பரவாயில்ல கொடுக்குறாங்க நம்ம வாங்கிக்கலாம் ம் ஆனால் வேணான்னு சொல்லக்கூடாது வேணான்னா நம்ம காசு கட்டுறோம் இல்லை கை எதுக்கு ம் ஓகே நம்ம சொன்ன மாதிரியே கண்டிப்பாக வந்து ரெண்டு பேர்த்துக்காவது ப்ரீமியம் ஃப்ரீயாக போடணும் அப்படின் தான் ஆசை கண்டிப்பாக போடுறோம் என்ன அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்கிறேன் வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் அப்போ தான் என்ன அப்படின்றது உங்களுக்கும் புரியும் ஓகே இங்கே பாருங்கள் ஓ முப்பது டைமண்ட்ஸ் பக்கம் வந்தாச்சா பரவாயில்ல ஆனால் டைமண்ட்ஸ் வந்து அதிகமாக வச்சுருந்தேங்க எப்படி போச்சுன்னே எனக்கும் தெரியல ஒரு மாஸ்டர் கெஸ்ட் பாக்ஸ் இருக்குது இருங்க அந்த எமோஜ் வந்து பரவாயில்ல ஏதோ கடுப்பாக ஏதோ உடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மாஸ்டர் கெஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம் இதில் லெஜென்ட்ஸ் டைகர் கொடுங்கடா டே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்றத வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்க எதுக்கு நூற்றி அஞ்சு டைமண்ட்ஸ்லாம் எதுக்கு இங்கே பாருங்கள் அந்த காயின்ஸு ஒரு காயின்ஸும் ஓப்பன் ஆகல புதுசில் ஏதாவது ஒன்று ஓப்பன் ஆகும் நானும் அவளாக இருக்கேன் ஆனால் ஓப்பன் ஆகல இங்கே பாருங்கள் ஓ பாருங்க ஜிச்சு ஜிச்சு ஜூயோ ரெண்டு பாயிண்ட் கைஸ் தரமாட்டாங்க தான் பண்ணுறாங்க ஏன் தான் எனக்கும் புரிய மாட்டேங்குது அங்கே லாஸ்ட் மாஸ்டர் கிஃப்ட் பாக்ஸில் ஏதாவது ஒன்று தராங்களா அப்படின்ட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்க அப்படியே ஓபன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஒன்றுமே இதுலாம் ஒன்றும் இல்லை கைஸ் பரவாயில்ல பரவாயில்ல முப்பது ஜெம்ஸ் தராங்க இருபதாயிரம் கைன்ஸ் ஆ ஓ மை காட் அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த அளவுக்குலாம் இல்லை ஓகே பார்க்கலாம் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று மாஸ்டர் கெஸ்ட் பாக்ஸில் தருவாங்க லாஸ்ட்டில் ரெண்டாவதாக தராங்க எதுக்கு தான் அப்படி தராங்கன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எதனால் அது கமெண்ட்லாம் வேறு ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் கைஷ் கமெண்ட்லாம் கண்டிப்பாக பண்ணுங்கள் என்ன அப்படின்றத நம்ம கண்டினியூஸாக இந்த வீடியோ போட ஆரம்பிச்சிடும் கலெக்டலாக போடுறோம் மஜா பண்ணுறோம் ஓகே கைஸ் இங்கே பாருங்கள் இன்னும் இந்த ரெண்டு லெஜண்டரி ஓகே ஃப்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா இது லாஸ்ட்டு கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும் ஏன்னா வைங்க காயின்ஸ் ஒரு பதினாறாயிரம் காயின்ஸு டைமண்ட்ஸ் ஒரு முப்பத்தஞ்சு டைமண்ட்ஸ் தராங்க பரவாயில்ல அப்படிங்களாம் ஆனால் ஃப்ரீயாக கிடைக்குது நம்ம அமௌண்ட் கட்டி அவ்வளோதான் தான் கைஸ் கிடைக்கிது அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரீலே அது கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்குது ஓகே அடுத்து மாஸ்டர் கெஸ்ட் பக்ஸ் ஒன்றே ஒன்று தான் இருக்குது இதில் ஏதாவது தருவாங்களா அப்படின்ட்டு எல்லாருமே அவ்வளோ எதிர்பார்க்குறோம் நம்மளும் எதிர்பார்க்குறோம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது கேரம் கையில் தான் இருக்குது நம்ம கையில் நூற்றி ஆறு டைமண்ட்ஸ்லாம் எதுக்கு தராங்கன்னே தெரில இந்த காயின்ஸ் புதுசாக ஏதாவது ஒன்று ஓப்பன் ஆகுன்னு பார்த்தேன் அதுவும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது ரெண்டே ரெண்டு தான் என்ன இருக்குது ஆஹா லாஸ்ட் ஒன்று இங்கே பாருங்கள் அதில் பதினெட்டு பாயிண்ட்டுக்கு பதினாறு பாயிண்ட் கொடுத்தாங்க ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருந்தா பரவாயில்ல இதில் பாஞ்சு பாயிண்ட்டுக்கு பன்னெண்டு பாயிண்ட் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க ஆனால் ஒரே ஒரு லெஜெண்டரி தான் தராங்க ஒரு சீசனுக்கு ஒரு சீசனுக்கு ஒரு லெஜெண்டரி கொடுத்தாங்கன்னா நம்ம எங்கே போகிறதுனே எனக்கும் புரிய மாட்டேங்குது கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லா ஸ்டைக்கரும் ஓப்பன் ஆயிரும் கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ் அதுக்கப்புறமேட்டுக்கு ஏதாவது வீடியோ போடுறதுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக போடுறேன் தேங்க்யூ பாய்